கண்டிப்பாக ஹேர் கலரிங்னால நிறைய பாதிப்பு இருக்குது, பட் இதில் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கலரோடே நீங்கள் மேட்ச் பண்ணி பண்ணும்போது ஸ்லைட்லி சேஃபர். பட் நீங்கள் பிளாக் ஹேருக்கு இப்போ ரெட் கலர் டை அடிக்கிறீங்க இல்லை ப்ரௌன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்கன்னா த இஃபெக்ட் இஸ் கோயிங் டு பி வெரி பேட். ஜாஸ்தி ஸ்ட்ரைட்டன் பண்ணுறவங்களுக்கு நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், தின்னிங் ஆஃப் ஹேர் இஸ் ஃபாஸ்டர். பண்ண ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பண்ணேன், பயங்கரமாக தின்னுருச்சு எனக்கு முடி. இன்வேரியபிளி எல்லோரும் நோட்டீஸ் பண்ணுவாங்க. அண்ட் டைஸில் வந்து இப்போ ஷாம்பு டை எல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் வந்து ஹவு டஸ் இட் ஒர்க் அண்ட் சி வித் சிம்லர் இன்கிரீடியன்ஸ் தே மேக் டிஃப்ரெண்ட் காம்போசிஷன்ஸ். இப்போ எல்லாத்தையும்ங்க ஃபேஸ் வாஷ் எடுத்துட்டிங்கன்னா ஜெல்லேருந்து ஃபோம்லேருந்து ஸ்க்ரப்லேருந்து எக்ஸ்ஃபோலியேட்டிங்லேருந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபார்முலேஷன்ஸ். இன்கிரீடியன்ஸ் வில் நாட் சேஞ்ச் மேஜர்லி, ஃபார்முலேஷன்ஸ் வில் சேஞ்ச். அந்த மாதிரி பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு ஹேர் ஜெல் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு, இப்போ வந்து சிரம் அப்படிங்கிறது அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதனால ஹேர் ஃபால் ஆகுமா? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு ஏரியாவில் ஹேர் இல்லாத இடத்துல இம்ப்ளான்ட் பண்ணுறது, இதுதான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். இருக்கிற இடத்துல நம்ம போய் பண்ண முடியாது. தின்னாக இருக்குது, ஒரு மெலீஸாக இருக்குது, என் குவாலிட்டி ஆஃப் ஹேர் ரொம்ப ஃபைனாக இருக்குது, அங்கே போய் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது இஸ் நாட் ஐடியல். Hi, hello and welcome to all the NewsGlitz viewers out there. This is BG Annamalai and once again, expert kitta vandu hair fall pathi pesuradhukaga ini vandirukom. So let's welcome Dr. Sethu. ஹலோ. ஸோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஹேர் கலரிங் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு ட்ரெண்டாகவே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாருக்கும் வந்து ஹேர் என்ன ரெகுலராக நார்மலாக இருக்குது, ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் ஹேர் கலரிங் அப்படிங்கிறது பண்ணிக்கிறாங்க. இதனால ஹேருக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகுமா ஹேர் கலரிங் பண்ணுறதுனால? கண்டிப்பாக ஹேர் கலரிங்னால நிறைய பாதிப்பு இருக்குது, பட் இதில் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கலரோடே நீங்கள் மேட்ச் பண்ணி பண்ணும்போது ஸ்லைட்லி சேஃபர். பட் நீங்கள் பிளாக் ஹேருக்கு இப்போ ரெட் கலர் டை அடிக்கிறீங்க இல்லை ப்ரௌன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்கன்னா த இஃபெக்ட் இஸ் கோயிங் டு பி வெரி பேட். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு கலரை மாற்றணும், அந்த அளவுக்கு ப்ளீச் பண்ணணும். அப்போ சில இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும், லைக் பெராக்சைட். பெராக்சைட்ஸை நீங்கள் போடும்போது இட் ப்ளீச்சஸ் ஃபுல்லி, இட்ஸ் ஆல்சோ கோயிங் டு தின் அவுட் யுவர் ஹேர் கம்ப்ளீட்டாக, உங்களோட நார்மல் ஃப்ளோரா இதுலேருந்து மாற்றுது. செகண்ட்லி, அமோனியா மிக்ஸ் பண்ணாமல் அந்த பிக்மெண்ட் உங்களுக்கு வராது. தேர்ட், பேராஃபினலின் டயமின். இந்த பேராஃபினலின் டயமின் தான் நோ பிபிடி, பிபிடின்னு சொல்கிறது. ஸோ இந்த பிபிடி தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டை இன்டியூஸ்ட் பிக்மெண்ட் வரும், இந்த சைடில் கருப்பாகும், சம்டைம் நெத்தியில் பொறி பொறியாகும், இங்கேயும் ரேஷஸ் மாதிரி வரும். அதனால தான் ஜாஸ்தி சொல்லி விற்பாங்க, நோ பிபிடி, நோ அமோனியா. இப்படி பண்ணும்போது இஃபெக்டும் கம்மியாக இருக்கும். இப்போ ஏன்னா அந்த டையோடைய capacity to hold the dye becomes very less. ஒரு ரெண்டு வாரம் தாங்குற டை வந்து மேபி அஞ்சு நாள் தான் தாங்கும் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணாட்டி. ஸோ எத்தனை பேர் உண்மையிலேயே அதை ஆட் பண்ணாமல் டை செய்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. பட் சர்டன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, லைக் நேச்சுரல் ரெமெடிஸ் இப்போ ஆஃப்லேட் நிறையா கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறாங்க. ஆர்கன் ஆயில் இஸ் குவைட் குட், அதெல்லாம் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க டையில். மெடிக்கேட்டட் டைஸ் நிறையா இருக்குது இப்போ, விகெட் இப்போ காஸ்மெடி, அப்புறம் ஆட்ப்ரோ, அந்த மாதிரி மெடிசினல் டைஸ், வெஜிடல், தி யூஸ் லாட் ஆஃப் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ். அதில் பிரச்சனை என்னென்னா நிறையா நாள் நிற்காது, ரொம்ப ஷார்ட்டாக தான் நிற்கும். ஏன்னா இதனுடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் ரொம்ப கம்மி. பட் என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் கம்பேரிட்டிவ்லி சேஃபர், ஏன்னா பிக்மெண்ட்டும் குறைவாக வரும். பட் ரிப்பிட்டிவாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு வி ஷுட் பி ரெடி. இப்போ வேணும்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, லைக் ஹவ் வி கரெக்ட் டெக்ஸ்சர் ஆஃப் த ஹேர் மாத்திர மாதிரி. இது சில பேர் ரொம்ப லக்கிங்க, அவங்க யூஸ் பண்ணிட்டு தே கேன் கோ த்ரூ இட், தே கேன் எஸ்கேப். இப்போ எங்கள் அப்பாலாம் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறா, அவருக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸ் வரல. ஆனால் எல்லாருமே எப்படியா அப்படின்னு கிடையாது, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பாடி டைப். தப்பு இல்லை, அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்கன்னா பரவாயில்ல. பட் ரியாக்ஷன்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக நிப்பாடுறது பெட்டர், கண்டிப்பாக பெட்டர். ஏன்னா அதனுடைய அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் போயிடும். ஹேர் கலரிங் அண்ட் ஹேர் டையிங் வந்து ரெண்டுமே ஈக்குவல் தானா, இல்லை பிளாக் அப்படிங்கிறது ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டா? கலரிங்ன்றது வேற, மல்டிபிள் கலர்ஸ், மல்டிபிள் கலர்ஸுக்கு த டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ட் யூ ஹேவ் டு யூஸ் அ லாட் ஆஃப் பெராக்சைட்ஸ் டு மேக் அ டிஃப்ரெண்ட் கலர் ஆல் டுகெதர். பட் உங்கள் கலரை மேட்ச் பண்ணுறதுக்கான நீங்கள் டை யூஸ் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி சேஃபர். அதனால தான் இவ்வளோ வைட்லி யூஸ்ட். அண்ட் ரொம்ப எக்ஸசிவ் எக்ஸ்ட்ரீம் கலர்ஸ் வந்து அவ்வளோ காமனாக வந்து நாட் எவ்ரி ஒன் கேன் டூ இட் அண்ட் கெட் அவே வித் இட். டக்குன்னு அந்த ஒரு இஃபெக்ட் பார்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் கலர் பண்ணும்போது ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்சஸ் பார்ப்பாங்க. பட் பிளாக்குன்னு பண்ணும்போது அவ்வளோ சேஞ்சஸ் பார்க்க மாட்டீங்க.
And it's closer to your color. Okay. Appa dye use pandrathu is comparatively safe, but adhula irukkira side effects appadina provided the ingredients na sonnam pa adhe dhaan same the paraffinyl diamine can cause a lot of allergy, ammonia, these peroxide idunudaya concentration porthu dhaan. So I cannot oru dye patti namma comment panna mudiyadhu ena avangaloda enna composition endradhu nammalku enna theriyum adhu dhaan reaction kudukudhu. And dyes la vandu ipo shampoo dye ella vandirukku adala vandu how does it work and avlo chemical adala add pannirpaanga illaya nama shampoo potu wash pannadukku appuram and color nikkidna how is that advisable? See, with similar ingredients they make different compositions. Ipa ellathiyunga face wash eduthitingana gel la irundhu foam la irundhu scrub la irundhu exfoliating la irundhu different kind of formulations. Ingredients will not change majorly, formulations will change. அந்த மாதிரி பண்ணுறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மினாக்ஸில் எடுத்திங்கன்னா ஸ்ப்ரே வருது, ஃபோம் வருது, லிக்விடில் வருது, ஜெல்லில் வருது, எல்லாத்துலேயும் வருது. இட்ஸ் ஜஸ்ட் யூ ஆர் ஃபார்முலேட்டிங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங். அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு பண்ணலாம், பட் நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸை வாட்ச் பண்ணிவிட்டு. இஃப் மெனி பீப்புள் ரியாக்ட் டு டைஸ், இட்ஸ் ஒன் ஆஃப் த காமனஸ்ட். ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க நல்ல குவாலிட்டி குவாலிட்டின்னு. நல்ல குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண காஸ்டிங் இருக்கும். You cannot get it for a very cheap price. நம்ம பிடிச்சிருக்கோ இல்லையோ அதுதான் உண்மை. ஏன்னா அது அந்த ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம எக்ஸ்பென்சிவாக நம்ம அதை இது காம்பினேஷன் பண்ணும்போது தான் அந்த குவாலிட்டின்றது வரும். அதை யூஸ் இப்போ நீங்கள் ஜென்ரலாகவே நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ரேண்டமாக சொல்லுவாங்க யூஸ் குட் குவாலிட்டி ஷாம்பு, குட் குவாலிட்டி டை, நத்திங் வில் ஹேப்பன். அவங்க சொல்ல வர அர்த்தம் என்னென்னா அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஷுட் பி மோர் ரிஃபைன்ட், இட்ஸ் ஸ்லைட்லி பெட்டர். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஜென்ரலாக இந்த சிரம் அப்ளை பண்ணுறது, இப்போ வந்து ஃபஸ்ட் ஹேர் ஜெல் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு, இப்போ வந்து சிரம் அப்படிங்கிறது அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதனால ஹேர் ஃபால் ஆகுமா? ஹேர் ஃபால் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கு இல்லை, வாட் கைண்ட் ஆஃப் சீரம்? சில சீரம்ஸ் எல்லாம் டெக்ஸ்சருக்காக மட்டுமே அப்ளை பண்ணலாம். இப்போ நிறைய டாக்டர் சீரம்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க லைக் பெப்டைட்ஸ், ஹேர் க்ரோத் சீரம்ஸ். இப்போ அது ஐ திங்க் இட்ஸ் டேக்கிங் ஓவர் த மார்க்கெட் இன் அ வெரி பிக் வே. பெப்டைட்ஸ்ன்னு சொல்லி நிறைய விற்பாங்க, லைக் அந்த க்ரோ எக்ஸலன் இருக்குது, ஐமெக்ஸியா ப்ளஸ், இந்த மாதிரி ஆல்பேஷன், எல்லாம் கெஃபீன், ஆல் கைண்ட் ஆஃப் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், இதெல்லாமே கேன் பி யூஸ்ட். சீரமில் வரும், லிக்விடில் வரும், ஃபோமில் வரும், மல்பரி எக்ஸ்ட்ராக்ட்லாம் ஃபோம்லலாம் இருக்குது, இட் கேன் பி யூஸ்ட். அது ஓரளவுக்கு கண்டிப்பாக அது இட் வில் கான்ட்ரிபியூட் டு ஹேர் க்ரோத், கண்டிப்பாக இட் வில் கான்ட்ரிபியூட். இன்னொரு விஷயம் என்னென்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் ஆகும் அண்ட் அவங்களுக்கு லாங் ரனில் எந்த அளவுக்கு அது ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிறது? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு ஏரியாவில் ஹேர் இல்லாத இடத்துல இம்ப்ளான்ட் பண்ணுறது, இதுதான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். இருக்கிற இடத்துல நம்ம போய் பண்ண முடியாது, தின்னாக இருக்குது, ஒரு மெலீஸாக இருக்குது, என் குவாலிட்டி ஆஃப் ஹேர் ரொம்ப ஃபைனாக இருக்குது, அங்கே போய் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது இஸ் நாட் ஐடியல். ஸோ பால் பேட்ச்சில் பண்ணுறது ஹவு எஃபெக்டிவ், இட் இஸ் வெரி இஃபெக்டிவ் ப்ரொவைடட் ஹவு த சர்ஜரி இஸ் டன். இட்ஸ் எ சர்ஜரி. இப்போ எனக்கு கை உடஞ்சி போச்சுன்னா எனக்கு பிளேட் வைக்கிறாங்க, இது இப்போ பிளேட் வைக்கிறது எவ்வளோ இஃபெக்டிவ்னு கேட்டால் பண்ணுற டாக்டரை பொறுத்து, இந்த குவாலிட்டி ஆஃப் சர்ஜரியை பொறுத்து, நான் என்னோடய லைஃப்பை எப்படி கொண்டு போகிறேனோ அதை பொறுத்து தான். அதே மாதிரி தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், இட் இஸ் எ சர்ஜரி, பட் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் பிகாஸ் இட் கிவ்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ நான் உங்களை பார்க்குறேன்னா உங்கள் முகத்தை பார்க்குறேன், உங்கள் முடியை பார்க்குறேன், இப்போது பால்டாக இருங்க, ஐ கேன் இம்ப்ளான்ட் ஹேர் அண்ட் மேக் இட் லுக் எக்ஸ்ட்ரீம்லி நேச்சுரல், விச் இஸ் வெரி. நிறைய பேர் அந்த பயம் இருக்குது அண்ட் நிறைய பேர் இது என்ன சைடு எஃபெக்ட் வருமா, இதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் தான் இதை டச் பண்ணணும். இஸ் நாட் ஜஸ்ட் எங்கே வேணாலும் நம்ம போய் பண்ணலான்னா தயவு செஞ்சு அந்த விஷயத்தை மட்டும் யாரும் பண்ணிட வேண்டான்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் இன்ஃபெக்ஷன் ஒன்று வரும், செப்டிசீமியா, இன்னும் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் ஹேப்பன். ஒரு ப்ராப்பர் பிளாஸ்டிக் சர்ஜன், டெர்மட்டாலஜிஸ்ட், வென் யூ ஏபிள் டு கோ, ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட்ஸ், லைஃப் சேஞ்சிங். ஏன்னா அந்த உங்களை பார்க்குற விதமே மாறும். அதுக்காக எல்லோரும் பண்ணணும்னு நான் சொல்லலை, நான் சொல்கிற விதம் என்னென்னா, ஏன்னா நான் பார்த்துருக்கேன் சில பசங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும். இப்போ கல்யாணம் ஆகாதவங்க மேபி பொண்ணு சொல்லுவாங்க இல்லை அவர் தலையில் முடியல, இன்றைக்கி நான் சொல்ல நான் முடி இல்லாமல் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு நான் சொல்லலாம். இது நான் இன்னொருத்தவர்கிட்ட நான் சொல்ல முடியாது, ஏங்க அதுக்கு வேணும்னு தானே என்கிட்ட வராரு. அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க நான் பொண்ணு பார்க்கணுங்க, அப்போ நான் முடி வச்சு தான் ஆகணும், இம்ப்ளான்ட் பண்ணுறோம், அவங்க லைஃப் மாறுது. ப்ரொவைடட் ஐ டூ அ குட் ஜாப், இது என்னோட லிமிட்டில் இருக்குது, நான் அந்த ப்ராசஸை நான் கரெக்டாக பண்ணால் இட் இஸ் ஹைலி ட்ரான்ஸ்ஃபார்மிங். இது வந்து பார்த்தீங்கன்னா சார் ஆர்டிஸ்டிக் ஒர்க்குங்க,
நம்ம எடுத்தமா பண்ணமாலாம் இருக்க முடியாது. ஒரு ஒரு டைரெக்ஷனை பார்த்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா அந்த கேர்லோடு நம்ம கொண்டுட்டு வரணும் ஹேரை. ஸோ இம்ப்ளான்ட் பண்ணுறதே அந்த மாதிரி தான் நம்ம இம்ப்ளான்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் பார்க்கும்போது யூ வில் நாட் ஈவன் பி ஏபிள் டு நோட்டீஸ் தட் வி ஹவ் டன் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த மாதிரி ரீஜனில் மட்டுமே அந்த டைரெக்ஷனோடு நம்ம பண்ணும்போது என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் எதுவுமே தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ண அந்த ஒரு பேஷண்ட்டோட டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். சி ஈவன் இது வந்து இட் வாஸ் பாதரிங் திஸ் பேஷண்ட். அந்த பேச்சி இது லைட், அந்த லைட் அந்த இடத்துல ஸ்கேல்ப் தெரியுது. அவர் எப்போ வந்தாலும் எனக்கு தெரியுது சார், வேறு எந்த வேலையும் பண்ண மாட்டார், இதே பேஸ்ட் இருப்பார். சரி வாங்க சார், ஓன்லி இன் தட் பர்டிகுலர் ரீஜன் வில் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லி. யூ சி நவ் ஹீஸ் பிகம் ஸோ ஹாப்பி. அவர் ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த ஃபிலிம்ஸில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏங்க நீங்கள் நடிக்கலை இல்லை, ஏன் இந்த மாதிரி இவ்வளோ கான்ஷியஸாக இருக்கீங்க? கான்ஷியஸாக இருக்காங்க. நான் சொல்யூஷன் கொடுக்காட்டி வேறு யார்ட்டையும் சொல்யூஷன் போகிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஏன் ஸ்கில்ல சரி என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ டெலிவர் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இஸ் ஸோ ஹாப்பி. ஸோ இட்ஸ் நாட் லைக் இட் இஸ் ஹைலி ஏஸ்தட்டிக் டிபெண்டிங் ஆன் தட் பர்சன்ஸ் ஹேண்ட். ஆர்ட்டுங்க அது. ஒரு ஒரு டைரக்ஷனும் நம்ம பார்த்து பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரு சில பேஷண்ட்ஸ் காட்டினேன்னா இவங்க பண்ணியிருக்காங்களா அப்படி இருக்கணும். ஐ திங்க் யூ புட் இன் அ வண்டர்ஃபுல் வே. ஸோ யா, வித் தட் வி கம் டு த எண்ட் ஆஃப் த ஷோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வி ஆல்சோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அண்ட் அப்கமிங்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.